பெகசஸ் செயலி வந்து ஒரு அரசாங்கத்துக்கு தான் கொடுப்பாங்க, நாங்க தனியார் நிறுவனங்கள் கொடுக்கறது இல்லைன்றாங்க. அப்புறம் எப்படி இந்தியாவுக்குள்ள வந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல வந்துருச்சுங்கிற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்க, அதான் பிரச்சனை உங்கள்ட்ட. அப்படி வராதிங்கன்ற ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க சார், நான் பார்த்தேன் அந்த வீடியோவில். மோடி ஒட்டு கேட்டார், அப்ப சோனியா அப்படின்ற மாதிரி கேள்வி வைக்கிறீங்க. திரு பிரணாப் முகர்ஜி மத்திய நிதியமைச்சராக இருக்கிறார், 2011. அவர் சொல்றாரு என்னை வந்து உளவு பார்க்கிறாங்க. யார் உளவு பார்த்தா? அவருடைய மத்திய அரசு, சிபிஐ, ரா, ஐபி எல்லாம் அவங்க கவர்மெண்ட், உள்துறை அமைச்சர் திரு சிதம்பரம், பிரதமர் திரு மன்மோகன் சிங். என்னுடைய அலுவலக உளவு பார்க்கப்பட்டதுன்னு திரு பிரணாப் முகர்ஜி சொல்லிட்டார் 2011. யார் செஞ்சாங்க? என்னுடைய பாயிண்ட் என்னென்ன, உளவுத்துறை எப்பயுமே உளவு பார்ப்பாங்க, ஃபோனை விட்டு கேட்பாங்க. டெலிகிராஃப் ஆக்ட் 5, அப்புறம் டெலி ஐடி ஆக்ட், இது ரெண்டுமே வந்து உளவு பார்க்கறத அனுமதிக்குது. எப்படி அப்படின்னா, மத்திய உள்துறை அமைச்சர் மூலமாகவோ, மாநில உள்துறை அமைச்சர் மூலமாகவோ, நீதிமன்றம் மூலமாகவோ இது பண்ணலாம். வருமான வரித்துறைக்கு உளவு பார்க்கறதுக்கான ஏதாவது உளவுலன்னா ஃபோனை விட்டு கேட்கற ரைட்ஸே நான் சொல்கிறேன். உளவு பார்க்கறனா வழக்கமாக உளவு பார்க்குற கண்காணிக்கிற வேற, ஃபோனை விட்டு கேட்கற பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ இதில் வந்து ஃபோன் விட்டு கேட்குறது மேஜர், உளவு பார்க்குறது வந்து எல்லாரும் பின்னாடி எல்லாரும் போவாங்க, அது தனிக்கதை. ஃபோனை ஓட்டு கேட்கறதுக்கே நான் இவ்வளோ சொல்லிட்டுருக்கேன், ஐடி ஆக்ட், டெலிகிராஃப் ஆக்ட், வருமான வரித்துறை, சிபிஐ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ரெண்டு ஹோம் மினிஸ்ட்ரி, கோர்ட், இது எல்லாருமே வந்து பண்ணலாம். வருமான வரித்துறைக்கு ஃபோனை ஓட்டு கேட்கறதுக்கு அதிகாரம் இருக்குது ப்ராப்பராக. அப்போ நான் சொல்ல வரேன் என்ன, சட்ட ரீதியாகவே உளவு நடந்து கொண்டு இருக்கிறது, சட்டவிரோதமாகவும் நடக்கும், அது ஒன்றுமே செய்ய முடியாது. இதுதான் ஹானஸ்டான பாயிண்ட்.